Hi friends, welcome to our channel South Indian Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படினா நம்ம சூப்பரா இதுக்கு முன்னாடி தீபாவளி ஸ்பெஷலா ஒரு ட்ரெடிஷனலான ஸ்வீட் ரெசிபி பார்த்தோம்ல இன்னைக்கு வந்து இன்ஸ்டன்ட்டா நம்ம சீக்கிரமா வீட்ல இருக்கிற திங்ஸ் வச்சு செய்யற மாதிரி ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போறோம் ஆமாங்க இன்னைக்கு ரவா வச்சு ரவா லட்டு எப்படி செய்யலாம் அப்படினு பார்க்கலாம் ரொம்ப சாஃப்ட்டா ஸ்மூத்தா செய்யலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து ரவா லட்டு செய்கிறதுக்கு எல்லா பொருட்களையும் எடுத்து வச்சுருக்கேன் நம்ம ஃபஸ்ட்டு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு நான் இன்றைக்கி ஒரு கப்பு வந்து பால் ரவைன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி வெள்ளை ரவை எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா அதே கப்புக்கு முக்கால் கப்பு சர்க்கரை எடுத்துருக்கேன் அதை வந்து மிக்சியில் பொடி பண்ணி எடுத்துக்கணும் அப்படியே சேர்த்துக்கக்கூடாது அதுக்கப்புறமா ஒரு கால் கப்பு பால் எடுத்துக்கோங்க நல்லா பால் வந்து சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க கால் டீஸ்பூன் ஏலக்காய் பொடி எடுத்துக்கோங்க நட்ஸ் எடுத்துக்கோங்க நட்ஸ் வந்து பாதாம் பிஸ்தா முந்திரி மூணையும் நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் வந்து பிளாக்கும் ப்ரௌன் கிஸ்மிஸ் நான் வந்து எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்குதோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு அரை கப்பு தேங்காய் எடுத்து துருவி அதை வந்து மிக்சியில் ஃபஸ்ட்டு ஒரு சுற்றி சுற்றிக்கோங்க அப்படின்னா அது வந்து பொடியாயிடும் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு பேனில் சேர்த்துட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க அப்போது நம்ம ரவையில் சேர்க்கும்போது அதனுடைய ஈர நசுப்பு இல்லாமல் கூட ரெண்டு நாள் நம்ம லட்டு வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நான் பாருங்கள் இந்த மாதிரி தான் நான் மிக்சியில் ஒரு சுற்றி சுற்றிட்டு இந்த மாதிரி பேனில் போட்டு சூடு பண்ணி எடுத்துக்கிட்டேன் நம்ம ரவா லட்டு செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் நான் வந்து ஸ்டவ்வில் வந்து பேன் வச்சுருக்கேன் பேன் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருந்த நெய்யை வந்து அதில் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த நட்ஸை ஃபஸ்ட்டு சேர்த்து வதக்கிக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம உலர் திராட்சையை சேர்த்துக்கலாம் திராட்சை சேர்த்து நல்லா வதக்கிடுங்க ரெண்டையும் சேர்த்துட்டு நட்ஸ் வந்து ஆப்ஷனல் தாங்க உங்களுக்கு என்னென்ன நட்ஸ் பிடிக்குமோ அதை வந்து சேர்த்துக்கோங்க கொஞ்சம் நட்ஸ் வந்து வதங்கி வந்ததும் அதுக்கப்புறமா நம்ம வந்து ரவையை சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம ரவையை ஆட் பண்ண போகிறோம் நம்ம எடுத்து வச்சோம் ஒரு கப் ரவையை வந்து அது கூடவே ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா கீழ வந்து ரவை மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்கள் நல்லா வந்து மிக்ஸ் ஆகி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்ச ஏலக்காய் பொடியை வந்து அதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க விட்டுட்டு நம்ம எடுத்து வச்ச தேங்காவை சேர்த்துக்கோங்க இப்போ தேங்காய் ப்ளஸ் நம்ம பொடிச்சு வச்சுருக்கோம்ல அந்த சர்க்கரையும் அது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ரவையெல்லாம் மிக்ஸ் ஆகி வர்றது மாதிரி நல்லா கலந்து விடணும் சர்க்கரையை வந்து பொடி பண்ணாமல் கண்டிப்பாக சேர்த்துக்கக்கூடாது நீங்கள் அந்த மாதிரி சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து நமக்கு கடிப்படும் போது நல்லா இருக்காது ஸோ மிக்சியில் நல்லா பொடி பண்ணியே சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா நம்ம கலந்து விட்டாச்சு இந்த டைமில் நம்ம பால் சேர்த்துக்கணும் நம்ம எடுத்து வச்ச பாலில் பாதி அளவு ஃபஸ்ட்டு சேர்த்துக்கோங்க அதுவே மேக்ஸிமம் கரெக்டாக இருக்கும் ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் நிறைய சேர்த்துட்டா நமக்கு வந்து லட்டு பிடிக்க சரியாக வராது பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுருங்க விட்டுட்டு இந்த டைமில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் வந்து அது வந்து ஆறட்டும் கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா தான் நம்மளால் லட்டு பிடிக்க முடியும் அதனால் கொஞ்சம் ஆறட்டும் இப்போ நம்ம கை பொறுக்கிற சூடுக்கு வந்துடுச்சு இப்போ நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம் ரொம்ப ஆறினாலும் நமக்கு லட்டு பிடிக்க சரியாக வராது அதனால் கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே பிடிச்சிக்கோங்க நல்லா அழுத்தம் கொடுத்து பிடிங்க பாருங்க இந்த அளவுக்கு பிடிச்சு எடுத்துக்கோங்க லட்டு
இப்போ நம்ம எல்லா லட்டையுமே இந்த மாதிரி பிடிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லட்டு எவ்வளோ அழகாக ரெடி ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.